The promise for this year. உங்களுக்காக ஒரு திறந்த வாசலை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த வாசலை யாரும் பூட்ட முடியாது. Behold, I have an open door for all of you and nobody can shut it. We're going to have open doors. எல்லா இடத்துல திரும்ப எடுத்தலாம். ஆண்டவர் நமக்காக திறந்த வாசலை வைத்திருக்கிறார். Hallelujah. These doors will open for us. These doors will open for our children. This door will open for the church. இனி எந்த கதவு உங்களுக்கு அடைக்கப்பட்டு நினைக்கிறோம், விசுவாசத்துல நான் சொல்றேன், ஆண்டவர் அந்த கதவை எனக்காக திறப்பார். இன்னைக்கு எனக்கு கதவு திறக்கணும்னா சிம்பிள் மேட்டர், the first step is praise open doors. நான் துதிக்கும் போது தேவன் எனக்காக கதவுகளை திறக்கிறார். God will use earthquakes to open doors. ஆண்டவர் உன்னை விடுதலையாக்கி அந்த கேஜ்ல இருந்து, கதவுல இருந்து, அந்த பிரிசன்ல இருந்து he wants to bring you out. In the 2020 ல you will have open doors wherever you go. ஆண்டவர் உனக்கான வாசலை திறந்து வச்சிருக்கார். உள்ள இருந்து வெளியில வா. The promise for this year, we already have it. Open doors. Revelations 3:8. உங்களுக்காக ஒரு திறந்த வாசலை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த வாசலை யாரோ பூட்ட முடியாது. Behold, I have an open door for all of you and nobody can shut it. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் வாசல் திறக்கணும்? ஆண்டவரே, open doors, open doors, open doors. Father, we are waiting for a breakthrough. எப்ப ஆண்டவர் இந்த கதவை திறக்கணும்? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், இந்த வருஷம் வரப்போற 2020 God has got open doors for all of us, for you, for me and for the church. நம்மை குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு ஆண்டவர் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். விசுவாசிங்க, நல்லா சந்தோஷமா ஆண்டவரை கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லணும். சிலர் பார்த்தா எப்படி இருக்குன்னா, I read this joke. A father passed away. ஒரு அப்பா இறந்துட்டாரு. அப்ப funeral நடக்குது. So all the relatives, the mother and the son were standing in the funeral and the pastor was talking about the father. போதகர் வந்து இறந்தவரை குறித்து பேசினே இருக்கிறாரு. அம்மா பையன்லாம் சூழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ அந்த போதகர் பேசும்போது, this man was an amazing man. This man was a great man. பையன் திரும்பி திரும்பி பார்க்குறான் அம்மாவை. இவர் ஒரு சாட்சி உள்ள, இவர் சாட்சியை கேட்டிங்கன்னா அப்படிப்பட்ட சாட்சி அப்படின்றாங்க. சுத்த சொந்தக்காரங்களாம் திரும்பி பார்க்குறாங்க. இவரை போல ஒரு நல்ல கணவர் இல்லை, ஹி வாஸ் அன் எக்ஸாம்பிளரி ஹஸ்பண்ட் அப்படின்னாங்க. அம்மா பார்க்குறாங்க. அப்போ அம்மா பையனை பார்த்து கேட்குறாங்க, எதுக்கும் பாடியை செக் பண்ணு, உள்ளே இருக்கிறது உங்கள் அப்பா தானான்னு பாரு, வேற யார் பாடியை மாற்றி வச்சுட்டு இவர் பேச்சு நிற்கிறாரா தெரில, இவர் சொல்கிறதுக்கும் பாடிக்கும் தெர் இஸ் நோ ரெலவென்ஸ் டு வாட் த பாஸ்டர் இஸ் சேயிங் டு த பர்சன் ஹூ ஸ்டேட். சிலர் முகம்லாம் பார்த்தா அப்படி தான் இருக்குது. பாஸ்டர், திறந்த வாசலில் வச்சிருக்கீங்க, நீங்கள் சொல்கிறதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்குது. எங்களுக்கு திறந்த வாசல் இருக்குது. ஐ வாண்ட் டு ப்ரொஃபட்டிக்லி டெல் யூ தட் தெர் இஸ் அன் ஓப்பன் டோர் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் திஸ் இயர். ஆண்டவர் இந்த புது வருஷத்தில் நமக்காக திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அண்ட் தி பெஸ்ட் பார்ட் அபவுட் இஸ் தட் ஹி சேஸ், ஐவ் காட் திஸ் டோர் ஓப்பன் ஃபார் யூ அண்ட் நோபடி குட் ஷட் இட். யாரும் அதை மூட முடியாது. ஆண்டவர் திறந்தார்னா யாரும் அதை மூடவே முடியாது. நம்ம ப்ராப்ளம் என்ன, நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணா, பாஸ்டர் திறக்கிற மாதிரி இருக்குது ஆனால் மனுஷங்க கதவை மூடுறாங்க, மனுஷங்க கதவை மூடுறாங்க. ஆண்டவர் உனக்காக திறக்கிற கதவை மனுஷன் மூடவே முடியாது. No matter what people come in your life and no matter whatever obstacles they're going to bring in, avanga kondu vara thadaigal ella naan viswasikkira aandavar indha varsham muriyadipare andha thadaigalai taandi namakkana kadava therakum. But aandavar idu ezhudumbodhu, in Revelations if you read, I want to give you a background. ஏழு சபைகள் இருக்குது. There are about 7 churches. Revelations. அப்படி இப்படி பக்கம் திரும்பியிருந்தீங்கன்னா, புக் பைபிள் அந்த பக்கம் பேஜ் போயிருந்தேன்னா, கொஞ்சம் படித்து பார்த்தீங்கன்னா, there are 7 churches ஆண்டவர் எழுதுறாரு. அதில் 5 சர்ச்சு ப்ராப்ளமேட்டிக் சர்ச்சு, 2 சர்ச் தான் நல்ல சர்ச். த சர்ச் ஆஃப் எஃபெசஸ், த சர்ச் ஆஃப் சிமன்னா, த சர்ச் ஆஃப் பெர்கமம், தயாட்ரா, சார்டிஸ், ஃபிலடெல்ஃபியா, லவோடிசியா. இந்த சபை உனக்காக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன்னு சொல்கிற சபை வந்து Philadelphia. Philadelphia சபைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்றாரு. பாஸ்டர், Philadelphiaக்கு சொன்னாரு, நம்ம ராக்கெட் டனல் நமக்கு சொல்றாரா? நமக்கும் சேர்த்தான் சொல்றாரு. Philadelphia பத்தி பார்க்கணும்னா, the name Philadelphia, அதோட அர்த்தமே வந்து brotherly love, சகோதர பாசமுடைய சபை. That's the meaning of Philadelphia.
பிலடெல்பியா சபை எப்படிப்பட்டதுன்னா, இட் இஸ் இந்த பெர்கியா, லிடியா அண்ட் கிரீக் அப்படின்னு மூணு தேசங்கள் சிட்டிஸ் நடுவில் இருக்குது பிலடெல்பியா. இந்த பிலடெல்பியாக்கு ஸ்பெஷாலிட்டியே என்னன்னா, இட் வாஸ் எ சிட்டி ஆஃப் எர்த்குவேக்ஸ். எப்போ பார்த்தாலும் அந்த பட்டணத்தில் பிலடெல்பியாவில் நிலநடக்கம் இருக்குமா, எர்த்குவேக்கே இருந்து இருக்குமா, எப்போ பார்த்தாலும். சரியா, நம்ம வாழ்க்கையில் அடிக்கடி வருது பாருங்க எர்த்குவேக், அந்த மாதிரி கான்ஸ்டண்டாக தேர் வர் எர்த்குவேக்ஸ் இன் பிலடெல்பியா. அப்போ என்னன்னா, திடீர்னு ஏடி ஆஃப்டர் த டெத் ஆஃப் கிரைஸ்ட் ஏடி 17ல் there was a very big earthquake in Philadelphia. Philadelphia la oru periya nilanadakam vandadala sutti irunda 10 cities including Sardis was all devastated. Philadelphia mattum na and the earthquake la konjam escape aachu, meedi ella city me gali. Appa pathinga Philadelphia la epdina irukra building ella aadi poi irukum. Philadelphia la vandu oru building kulla porthu kuda avan oru veedu kulla porthu kulla bayapiduvanga, because everything was shaky. Endha nerathla edhu ulana theriyadhu, constant fear, ena because it was a very big earthquake. Adhu mattumilla pakkathula irukkira cities la edam maarichu. So amidst the earthquake, this city was under great fear, eppo enna aavum appdinte. Andha nalamaila Yohan indha kadidatha Philadelphia ku edra, John is writing this letter to Philadelphia. ஒரு பக்கம் நிலநடக்கம், நெக்ஸ்ட் என்ன பண்ணாங்க, பீப்புள் ஸ்டார்ட் டு லிவ் அவுட் சைட் தி சிட்டி. நீங்க பாத்தீங்கன்னா அந்த நாட்கள்லாம் சிட்டி உள்ள இருந்தாதான் ப்ரொடெக்ஷன், இஃப் யூ லிவ் இன்சைட் தி சிட்டி தேர் இஸ் ப்ரொடெக்ஷன். சிட்டிக்கு வெளியில வந்தீங்கன்னா இந்த ரைடர்ஸ் திருடர்கள் எப்போ வந்து உங்களை காலி பண்ணுவான்னு தெரியாது. பீப்புள் வேர் இன் கான்ஸ்டன்ட் ஃபியர். சிலர் வாழ்க்கெல்லாம் போன வருஷம் அப்படிதான் வந்திருக்கும், பாஸ்டர் வி டோன்ட் நோ வென் வாட் வில் ஹேப்பன், எப்போ என்ன நடக்கும், எப்போ யார் வருவானே தெரியாத ஒரு நிலைமையில இருந்தோம், எப்போ என்ன நடக்கும் தெரியாம. And something happened also. நிறைய பேர் வாழ்க்கையில் we had some, you know, unexpected bad news in all of our lives. அப்போ யோவான் எழுதுறாரு. யோவான் எழுதும் போது இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிற இந்த சபைக்கு, இந்த பட்டணத்துக்கு யோவான் என்ன பண்றாரு, if you can read the 7th verse, 7th verse இருந்து வாசிங்க பார்க்கலாம். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திருவுக்கோலை உடையவரும், திருவுக்கோல் உடையவர், அதாவது the one who has the keys of David, he's writing to you. உனக்கு சொல்றாரு வாசிங்க, ஒருவரும் பூட்ட கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமா இருக்கிறவர் சொல்லுகிறதாவது, அதாவது உங்களுக்கு ஆண்டவர் நீங்க சொல்லுகிறதாவது, நீங்க ஆண்டவர் நம்மோடு பேசுவது, அதாவது with all authority, அதாவது உனக்கு பூட்டணும்னு நினைச்சா அவர் பூட்டுவார். If he wants to lock, he will lock. If he wants to unlock, he will lock. அவர் நமக்கு சொல்லுவதாவது, what he is saying today, சொல்லுங்க. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே, அதாவது உனக்கு கொஞ்சம் பலன் தான் இருந்தது, வித் லிட்டில் ஸ்ட்ரென்த் யூ ஹெல்ட் ஆன் டு மீ, யூ ஹெல்ட் ஆன் டு தி ஃபெய்த். அதனால ஆண்டவர் என்ன சொல்றாரு, உங்களுக்காக ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிற, அதை யாருமே பூட்ட மாட்டான். லிட்டில் ஸ்ட்ரென்த், அதாவது பிலடெல்பியாவுக்கு கொஞ்சம் பலன் இருந்தது, லிட்டில் ஸ்ட்ரென்த் அப்படின் போது, அவர் உண்மையிலே லிட்டில் ஸ்ட்ரென்த் தான் காட்டுறாங்க. ஓகே, லிட்டில் ஸ்ட்ரென்த் போது தி சர்ச் வாஸ் ஸ்மால், சின்ன சபை. நெக்ஸ்ட் இன் நம்பர்ஸ் தே வர் ஸ்மால், ஆட்களும் குறுகிய ஆட்கள். அண்ட் இன் ரிசோர்சஸ், அவர்களிடத்தில் இருந்த பணமும் கொஞ்சம், ஸோ அதான் லிட்டில். சரியா, தேவ பிள்ளைகளே, டசன்ட் மேட்டர் உங்களிடத்துல குறைவா இருந்ததை பத்தி கவலை இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில் இருந்த குறைச்சலில் எல்லாம் நீ உண்மையா என்ன விசுவாசிச்சிருக்கிற, குறைவில் எல்லாம் விசுவாசித்த உனக்கு ஆண்டவர் சொல்றார், இந்த 2020ல் எல்லா குறைவின் மத்தியிலும் என்னை பிடித்து கொண்டிருந்தனால உனக்காக ஒரு பெரிய திறந்த வாசலை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அமிட்ஸ் லாசஸ் 2019, probably you would have faced loss in your business. At 2019, you would have probably faced loss in your jobs. 2019la oru vela kudumbathila oru periya prachana vandirukla, probably you faced a big problem in your family. 2019, something which shook your family, adhaadu Philadelphia la epome nadukku vandhadu pathingala, they were constantly in panic and fear. Andha mari un kudumbathila edho una bayamuthra mari, something which you never expected, un aadikonde irundirukla. ஆனால் ஆண்டவர் சொல்றார், அதன் மத்தியிலையும் நீ ஆண்டவரை நம்பின பார்த்தீங்களா,
அதன் மத்தியில நீ இயேசுவை விசுவாசித்த பார்த்தீங்களா, நம்புவதற்கு ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும் நான் ஆண்டவரை நம்பின பார்த்தியா, உனக்கு ஆண்டவர் சொல்றார் இந்த கொஞ்ச பலத்துல என்னை நீ பிடித்து கொண்டிருந்ததுனால இந்த புது வருஷத்துல ஆண்டவர் நமக்காக திறந்த வாசலை வைத்திருக்கிறார். ஆமென். Doesn't matter if you had little money or little resources or little strength. நீங்க ஆண்டவர் சொல்றாரு, this new year we're going to have open doors. எல்ல இடத்துல திரும்பற இடத்தெல்லாம் ஆண்டவர் நமக்காக திறந்த வாசல வைத்திருக்கிற. Hallelujah. This doors will open for us. This doors will open for our children. This door will open for the church. இது எந்த கதவு உங்களுக்கு அடைக்கப்பட்டு நினைக்கிறோ, விசுவாசத்துல நான் சொல்றேன், ஆண்டவர் அந்த கதவை எனக்காக திறப்பார். Amen. கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொன்னா இப்பவே ஆண்டவர் கதவை திறக்கிறார். Hallelujah. Jesus. அதோ இந்த வருஷம் எப்படி இருக்க போதுன்னா, நீங்கள் பெரிய பெரிய மாலுக்கெல்லாம் போனீங்கன்னா போய் அந்த கதவுக்கிட்ட நிற்கும் போது டோர் என்ன பண்ணோம், ஆட்டோமேட்டிக்காக சரியா ஆட்டோமேட்டிக்காக அந்த டோர் நமக்காக ஓப்பன் ஆகும். நம்ம போய் புஷ்ஷு புல்லுலாம் பண்ண தேவையில்ல. நிறைய டோரில் போட்டிருப்பாங்க, புஷ்ஷுன்னு போட்டிருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், கரெக்டாக புல் பண்ணுவோம். புல்லுன்னு போட்டிருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், கரெக்டாக புஷ் பண்ணுவோம். எல்லாருமே பண்ணியிருப்போம். எக்ஸாக்ட் ஆப்போசிட் நம்ம போட்டிருப்போம், அப்படியே தள்ளின் போவோம். அப்புறம் தான் ஐ திங்க் தே ஃபவுண்ட் கண்டுபிடிச்சாங்க இந்த ஆட்டோமேட்டிக் டோர்ஸ். நம்மளுக்காகவே தான் இவங்க புஷ்ஷு புல்லு போட்டு ப்ரோஜனம் இல்லை, இவங்க மண்டையில் ஏறாது. ஸோ என்ன பண்ணுவோம், டோர் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் பண்ணுவோம். ஐ திங்க் ப்ராபர்லி காட் இஸ் பின் கிவிங் அஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆன் புஷ் அண்ட் புல் அண்ட் வீவ் நாட் பின் ஃபாலோயிங். ஸோ காட் இஸ் சேயிங் யூ பெட்டர் டோன்ட் டூ எனி திங். நீ வா, நீ போகிற இடத்துலலாம் உனக்காக டோர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். இந்த வருஷம் நான் விசுவாசிக்கிறேன், நான் காலடி எடுத்து வைக்கிற இடம், நான் போகிற இடத்தெல்லாம் என் ஆண்டவர் எனக்காக கதவுகளை திறப்பா. Amen. Hallelujah. அல்ல சிலர் கேட்பாங்க, பாஸ்டர் யூனோ நான் போகிற இடத்துல ஒருவேளை ஆட்டோமேட்டிக் டோர் இல்லைன்னா என்ன அப்படி நீங்கள் கேட்பீங்க. உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது, அங்கே என்ன தரமா ஆண்டவர் பண்ணுவார், கதவை திறந்து மூடுறதுக்கு ஒரு செக்யூரிட்டியை நிறுத்தி வைப்பார். நான் போனால் நான் திறக்க தேவையில்ல, அதுக்கும் என் ஆண்டவர் ஒரு ஆளை வைப்பார், எனக்காக அவன் கதவை திறந்து விடுவான். ஏமே ஹலலூயா. தூக்கின பாதி பேர் தான் கதவை திறப்பாங்க, இல்லை நீங்கள் மற்றவர்கள் கதவை திறக்கிற மாதிரி ஆகிடும். All right. But then, அந்த வசனத்தை பார்க்கும்போது லிட்டில் ஸ்ட்ரென்த், அந்த லிட்டில் ஸ்ட்ரென்த் என்ன தெரியுமாங்க, கொஞ்சம் பலன் இருக்கும் போது நிறைய இன்செக்யூரிட்டி ஸ்டார்ட்ஸ் டு லைக் வித் அஸ் கம் வித் அஸ். நிறைய இன்செக்யூரிட்டி, நாளைக்கு என்ன நடக்கும், இது என்ன நடக்கும், என் ஜாப் இன்செக்யூர்ட், என் ஃபியூச்சர் இன்செக்யூர்ட், ஐ டோன்ட் நோ வாட்ஸ் ஹேப்னிங். ஒரு பிரதர் என்கிட்ட பேசியிருந்தார், அவர் சொன்னார், பாஸ்டர் எக்கானமி ரொம்ப மோசமாக இருக்குது, பாஸ்டர் இந்த டைமில் நீங்கள் வந்து கொஞ்சம் பெரிய தப்பு, ஆஸ்திரேலியாலேருந்து நீங்கள் வந்தேக்கூடாது. யூ ஷுட் ஹவ் நெவர் கம் ஃப்ரம் ஆஸ்திரேலியா பாஸ்டர், யூ ஷுட் ஹவ் கான் பேக். இப்போ என்ன சொல்கிறாங்க, பெஸ்ட் பிளே டு ஸ்டே இஸ் ஃபிஜி ஐலாண்ட்ஸ்ன்றாங்க. நம்மளாம் அங்கே போயிடலாம் பாஸ்டர், சபையை அங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம்ன்றார். டீச்சர் லோன் ஹவ் காட் த பெஸ்ட் பிளேஸ் டு ஸ்டே இஸ் த ப்ரெசன்ஸ் ஆஃப் த லார்ட். ஆண்டவர் பிரசனம் எங்கே இருக்குதோ அங்கே இருப்பது தாங்க நமக்கு செக்யூரிட்டியே. அது எங்கே இருந்தாலும் என் ஆண்டவர் என் இன்செக்யூரிட்டி எடுத்து போட்டு எனக்காக என் தேவன் ஒரு திறந்த வாசலை வைத்திருப்பார். நான் open doors aba open doors appdin solumbodhu I told you something very interesting which say earthquakes open doors adhaadu namma vaalkaila vara nilanadakam kadavugala therangumbodhu ethani per amen solringa ena nareya per vasala pastor kadave poidra maari irukra aattathila nilanadakathila கதவே போயிடுற மாதிரி இருக்கு. ஆண்டவரும் வாழ்க்கையில 2019 கொண்டு வந்த நிலநடக்கம் எர்த் குவேக்கெல்லாம் எதுக்கு தெரியுமா, ஒரு ஆட்டு ஆட்டி ஓப்பன் ஆகாத கதவெல்லாம் இந்த வருஷம் அந்த எர்த் குவேக்க வச்சே ஆண்டவர் ஓபன் பண்ண போகிறார். ஹல்லேலூயா. எர்த் குவேக்ஸ் ஆர் ஆல் தி பேட் நியூஸ், எர்த் குவேக்ஸ் ஆர் ஆல் தி நெகட்டிவ் நியூஸ் விச் யூ காட், எர்த் குவேக்ஸ் ஆர் ஆல் தி பானிக் விச் தி டெவில் பிராட் இன்டு யுவர் லைஃப், காட் இஸ் கோயிங் டு யூஸ் இட். ஒரு ஆமென் சொல்லுங்களா. சோ இந்த வருஷம் God spoke to be about three doors. மூணு கதவுகளை குறித்து ஆண்டவர் பேசினார். சரியா? Three doors which the Lord is going to open for us. மூன்று கதவுகள். If you want to make a note of it. மூன்று கதவுகள். First door is the door of deliverance for all of us. விடுதலையின் வாசல். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? No matter what you're going through, இந்த கதவு உங்களை விடுவிக்கும்படியான ஒரு கதவை ஆண்டவர் திறக்க போகிறார். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். Second, the Lord is going to open a door of financial abundance. Selva perukkathin vaasalai andavar therakka pogurar.
Second door is going to be a door for financial abundance. So, selva perukkathin vasal. Moondravathu kadavu, the Lord is going to open a door for the progression of the gospel. Suvisesham prasangikkumbadiyaga narcheidikkuriya vasalai aandavar thirakkarar. Ethra per amen solreenga? Ena adu mukkiyamaana vasalunga. First chunna rendu vasaloda mukkiyamaana vasal indha kadasi vasal. Enakku romba pidicha vasal. Ena I want to tell you, amidst all the commotion which is going on in our country, எல்லா விதமான எதிர்ப்பு இன்னைக்கு நற்செய்தி சொல்லாதபடி சுவிசேஷம் சொல்லாதபடி எல்லா விதமான எதிர்ப்பு இருக்குது. ஆனா ஆண்டவர் அந்த எதிர்ப்பின் மத்தியில இந்த வருஷம் எப்பவுமே பார்க்காத நம்ம இதுவரைக்கும் பார்க்காத எழுப்புதல இந்த 2020ல் ஆண்டவர் நமக்காக இந்த தேசத்துல கொடுக்கும்படியான வாசல்களை ஆண்டவர் நமக்கு தருகிறாருங்க. ஹல்லேலூயா. எனக்கு அந்த ரெண்டு வாசல் கூட கடைசி வாசல் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. Door of deliverance, okay. Door of financial abundance, all personal. ஆனா மூணாவது என்ன தெரியுமா? இன்னைக்கு நம்ம கதவுகளெல்லாம் மூடி மூடி அங்க மீட்டிங் பண்ணக்கூடாது, இங்க மீட்டிங் பண்ணக்கூடாது, இதை சொல்லக்கூடாது, அதை சொல்லக்கூடாது. நம்மளை தாக்குறாங்க பார்த்தீங்களா? அதன் மத்தியில் ஆண்டவர் சுவிசேஷம் தீயை போல பரவும்படியாக இந்த வருஷம் அதற்கான கதவுகளை சபைகளுக்கு மட்டுமல்ல ஊழியக்காரர்களுக்கு மட்டுமல்ல ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஆண்டவர் நற்செய்திக்கான வாசலை திறக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வருஷம் நீங்கெல்லாம் ஊழியக்காரர் ஆவீங்க. ஆமென். சிலர் தான் கையை தூக்குனாங்க, ஊழியமா பாஸ்டர், நாங்கள் வேணால் காசு கொடுத்து உதவி பண்ணுறோமே பாஸ்டர், ஏன்னா ஆண்டவருக்கும் காசு தேவை பாருங்க. ஸோ we going to look at three prisons today. சரியா? கதவு திறக்கணும்னா மூணு சிறைச்சாலையின் கதவை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டோர், பால் அண்ட் சைலஸ் அண்ட் ஆக்ட்ஸ். நான் ரொம்ப உள்ளுக்குள்ளே போய் எல்லா கதையும் விவரமாக சொல்ல போகிறேன். பால் அண்ட் சைலஸ், சரியா? நிறைய இடத்துல தமிழில் வந்து பவுலும் சீலான உடனே இந்த முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், பாலோட வைஃப் சீலான்னு நிறைய பேர் நினச்சுன்னு அது கிடையாது. இது பால் அண்ட் சைலஸ். அதுக்காக தான் ரெண்டு தாடி வச்ச ஆட்களை அவங்க வந்து பர்டிகுலராக போட்டிருக்கிறாங்க. அது பெண் கிடையாது, ரெண்டு பேருமே தாடி வைத்த ஆட்கள். பால் அண்ட் சைலஸ் சுவிசேஷம் சொன்னதுக்காக சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. இந்த பாருங்க, சிறைச்சாலையில் அடைச்சிட்டாங்கன்னா அடி அடின்னு அடிச்சு அடைச்சிருக்கிறாங்க. அதாவது போன வருஷம் நான் சொல்கிறேன், ஒரு சிறைச்சாலையின் வாழ்க்கையாக இருந்துக்கலாம், ப்ராபப்ளி யூஆர் இம்ப்ரெசன்ட், நீங்கள் அடி வாங்கியிருக்கலாம், நஷ்டப்பட்டிருக்கலாம், கஷ்டப்பட்டிருக்கலாம், யூஆர் இன் ப்ரிசன், பட் சம்திங் ஹேப்பன்ஸ். இன்னைக்கு எனக்கு கதவு திறக்கணும்னா சிம்பிள் மேட்டர், த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் பிரைஸ் ஓபன் டோர்ஸ். நான் துதிக்கும் போது தேவன் எனக்காக கதவுகளை திறக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, துதிக்கும் போது புலம்பும் போது கிடையாது. சரியா? புலம்பும் போது இருக்கிற கடையும் கதவும் அடைச்சிக்கும். இன்னைக்கு அதிகமாய் புலம்புபவர்கள் சபையில் இருக்கிறவர்கள். சபையில் வெளில இருக்கிறவங்க கூட அவ்வளோ புலம்ப மாட்டேன்றான். இன்னைக்கு பீப்புள் ஹூ மோன் அண்ட் கம்ப்ளைன். எனக்கு இருக்கிற பெரிய டென்ஷனே இந்த சர்ச்சுக்கு வருவாங்க, நல்லா பேசி பூஸ்ட் பண்ணி அனுப்பணும், அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா திருப்பி பாஸ்டர்னுவாங்க. இவங்களை ரெடி பண்றதுக்குள்ளேயே நம்ம பாதி வாழ்க்கை போயிடும். I want to tell you today, whenever you see a closed door, just praise and the door will open. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவரே, அந்த கதவை திறந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. அந்த கதவை நீங்க திறந்துட்டீங்க ஆண்டவரே. கதவை திறந்தது கூட இல்ல, நீங்க உடைச்சிட்டீங்க ஆண்டவரே. I want to tell you, you're going to praise and the Lord is going to open. The best part is when I read this verse, Acts chapter 16 verse 26. அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் வசனம் 26 வாசிங்க. சடிதிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. பாருங்களேன், there was a violent earthquake. அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. தேவ பிள்ளைகளே, ஒருவேளை போன வருஷத்துல did you have an earthquake? பாஸ்டர் சென்னையில் வரல, நான் அதை பற்றி சொல்லுவேன். உங்கள் லைஃப்பில் வந்த எர்த் குவேக்கை குறித்து பேசுகிறேன். ஐ எம் டாக்கிங் அபவுட் த எர்த் குவேக்ஸ் விச் ட்ரை டு ஷேக் யூ. பாஸ்டர் நாங்களாம் ஆடிட்டோம் பாஸ்டர், மை ஃபேமிலி ரூட்ஸ் வேர் ஷேக்கன். என் குடும்பமே ஒரு ஆட்டு ஆடிச்சு பாஸ்டர். வி வர் ஷேக்கன் பாஸ்டர், வி வர் ஷேக்கன் ஃபினான்ஷியலி, இமோஷனலி, மென்டலி, வி வர் ஷேக்கன். அசைந்து போயிருந்தியா வசனம் சொல்லுது, அந்த அசைவு பூமியை ஆடிச்சா. பவுலோ சீலம் எல்லாம் இருக்காங்க, எல்லாம் நம்ம பூமி பழக்க போது நம்ம உள்ள போறோம். பட் வாட் ஹேப்பன்ட் இஃப் யூ ரீட் இட் வாசிங்க, உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளோ கழன்று போயிடுச்சு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். The earthquake opened all the doors of the prison and everyone's chains came loose. Are you happy about earthquakes now? Amen.
The chains are not being broken. I'm trying to open the doors. Illa ana English la solde, there came an earthquake in their life and the doors flew open. The devil thought that you're going to perish in that earthquake. சத்ருவானவன் யோசித்தா கூட இருந்து பார்க்கறவெல்லாம் யோசித்தா இந்த பூமி நிலநடக்கத்துல நீ உள்ள போறனே. ஆனா ஆண்டவரின் திட்டம் என்ன தெரியுமா, இந்த நிலநடக்கத்தின் மூலமாக இந்த பிரச்சனையின் மூலமாக ஆண்டவர் உனக்காக பூட்டப்பட்ட கதவுகளை அவர் திறந்து விட்டார். ஹல்லேலூயா. பக்கத்துல பா சொல்லுங்க, எர்த்குவேக் இஸ் குட். எர்த்குவேக் இஸ் குட். ஆமென். ஹல்லேலூயா. சில நேரத்துல சாவி மறந்து வீட்டுல வச்சுட்டு வந்துட்டப்பா, டா Lord, an earthquake, can you open the door? எப்படி இருக்கும்ல? I was really reading this verse. I've read this chapter many times. எத்தனையோ தடவை இந்த சாப்டர் நான் வாசித்திருக்கேன். பட் ஆனால் somebody is praising. அதில் வர பார்த்தீங்கன்னா அவன் பக்கத்தில் இருந்து நம்ம சொல்லியிருப்பான், டே நீ வாயை மூடி இருக்கும் போது கூட earthquake வரல, நீ ப்ரைஸ் பண்ணி தான் earthquake கொண்டு வந்துட்டேன். Sometimes when we pray, when we praise, we think it gets worse. இன்னும் ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்க இருக்க பிரச்சனை இன்னும் பெருசாகுது. இன்னும் ஜெபிக்க ஜெபிக்க பிரச்சனை பெருசாகுது நினைக்கிற தேவப்பிள்ளைய, உன் பிரச்சனை பெருசாகும் போது நிலநடுக்கம் வரும் போது உன் அற்புதத்தின் நேரம் வந்துடுச்சு. ஆண்டவர் கதையை முடிச்சிட்டாரு. உன் சங்கிலி அருந்து விழுகுது. Your chains are falling down and the doors are opening for you. Hallelujah. So I want to encourage you. Whichever earthquake you encountered in 2019, the Lord used that earthquake to open this door for you. ஒரு ஆமென் சொல்லுங்களே. விடுதலையின் வாசலை நிலநடுக்கத்தை கொண்டு ஆண்டவர் திறந்தார். Hallelujah. So he used this earthquake to open this door. Second prisonக்கு போவோம் வாங்க. Chapter 12. எல்லாருமே சிறையில் தான் நிறைய பேர். இன்னைக்கு ஏன் நான் ஏன் பிரிசன் எடுத்தேன்னா, ஆண்டவர் சொன்னார், எப்பா எல்லாருமே மாட்டிக்கின்னு உள்ள இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங், சிறைச்சாலையிலேருந்து வெளில வர முடியல பாஸ்டர், இதுல இருந்து நான் எப்படி வரப்போறேன்னு தெரியல. A lot of people are struggling in the prison state. அதனால தான் மூணு கதையை நான் பிரிசன்ல இருந்து எடுத்தேன். சரியா? Paul, we all know this. Acts chapter 12. அவரும் மாட்டினிருக்கிறார், ஜெயில இருக்கிறார். இப்ப அவரை ஜெயில போட்டாங்க. இவர் கதை என்னன்னா, அடுத்த நாள் அவர் சாவடிக்கு போறாங்கன்னு தெரியாது. இங்க அங்க பிரைஸ் ஓபன் டோர்ஸ், இங்க பிரேயர் ஓபன் டோர்ஸ். அஞ்சாவது வசனத்தை வாசிங்க. அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில், as Peter was in the prison, சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். சபையார் எப்படி ஜெபம் பண்ணாங்க? சத்தமா சொல்லுங்க, ஊக்கத்தோடு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, physically அவங்க எதுவும் பண்ணலங்க. See, they just want to tell you something. When you want God to open your doors, God does not want your physical involvement. நீங்க மாம்சத்துல எதையும் செய்ய ஆண்டவர் விரும்பவே இல்லை. நீ செய்வில, அவன் மட்டும் சங்கிலியை பிடிச்சி இழுந்த கைதான் அறுத்துனு இருக்கும். நிறைய பேர் இந்த மாதிரி கையை அறுத்துன்னு உட்காந்துக்கிறீங்க. If your hands are cuffed and the doors are broken, if you're trying to beat against the battle doors, உன் கை அடிபட்டு போடுவோம். நிறைய பேர் பிசிக்கலா ட்ரை பண்ணி யூ எக்ஸாஸ்டட் பிகாஸ் யூ ட்ரை பிசிக்கலி. But this year the Lord says, leave your physical apart. I want to supernaturally work in your lives. You praise, doors will open. You pray, doors will open. எத்தனை பேர் ராமன் சொல்றீங்க? And doors of deliverance. ஜெபித்த உடனே வாசிங்க, ஊக்கமா ஜெபிக்கிறாங்க. ஜெபித்த உடனே ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு இரண்டு சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு இரண்டு சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்த சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன், எத்தனை சோல்ஜர்ஸ்னா 16 சோல்ஜர்ஸ், 4 ஈச் சைடு. தப்பிக்க முடியாத ஒரு இடம், கதவை திறக்க முடியும். கதவை திறக்கத்தை விடுங்க, எல்லாம் சோல்ஜர்ஸ், cannot escape. ஆனா வசனம் சொல்லுது, அப்படிப்பட்ட நம்மளாம் வந்து வாழ்க்கையில we are just battling against some ordinary doors. But this place, it says, iron doors. தப்பிக்கவே முடியாது, திறக்கவே திறக்காத கதவு. பட் ஆண்டவர் எப்படி திறக்கிறார் பாசிங்களா? வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். இப்ப புரியுதா? ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணது ஆட்டோமேட்டிக் டோர். நான் சொன்ன ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், யூ கோ ஸ்டாண்ட் தேர், டோர்ஸ் ஓபன் ஆட்டோமேட்டிக்லி. செகண்ட் ஓபன் பண்றது எப்படி? செக்யூரிட்டி வச்சு டோர் திறக்கறாங்க, ரைட்டா? தட் இஸ் தி எக்ஸாம்பிள். இப்ப ஆண்டவர் எனக்கு டோர் திறக்க யாரை கூப்பிடுறாரு? யார் திறக்கிறாரு? சத்தமா சொல்லுங்க. An angel is being called to open the door for me. Vasinga.
அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. பாருங்க, அங்கேயும் எர்த்குவேக், செயின்ஸ் ஃபெல் டவுன். இங்க ஆண்டவர் ஒரு ஆள் அனுப்புறாரு, செயின்ஸ் ஃபால் டவுன். அதனால தான் நான் சொன்னேன், இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் ஆண்டவர் நமக்கு திறக்க போற வாசலே இஸ் கோயிங் டு பி அ டோர் ஆஃப் டெலிவரன்ஸ். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து சாட்சியா நிறுத்தும்படியாக உங்களுக்கு ஒரு விடுதலையின் வாசலை ஆண்டவர் கொடுக்கிறார். நீ போய் கொண்டிருக்கிற சூழ்நிலையிலிருந்து முதல்ல ஆண்டவர் உனக்கு ஒரு விடுதலையை கொடுக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க, பக்கத்தை சொல்லுங்க, டெலிவரன்ஸ், டெலிவரன்ஸ், விடுதலை. நோ மேட்டர் வாட் யூ கோயிங் த்ரூ, வாட் யூ ஸ்ட்ரகிளிங், டோர் ஆஃப் டெலிவரன்ஸ். தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போட்டுக் கொண்டு என் பின்னே வா என்றான். வஸ்திரத்தை போட்டுக் கொண்டு பின்னே, அப்புறம் வரார் பாருங்க, கதவு எப்படி திறக்குது வாசிங்க. அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று, தூதனால் செய்யப்பட்டது மெய் என்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். அதாவது சிலருக்கெல்லாம் கதவு திறக்கதே தெரிய மாட்டேங்குது, சரியா? கதவை திறந்து வச்சிட்டோம், நம்ம என்ன பண்ணுறோம், போய் அங்கேயே நின்றுக்குறோம். நான் ஒரு நாள் போய் அப்படி தான் வீட்டில் பெல் அடிச்சினேன், கதவை இப்படி தான் இருந்துச்சு திறந்துக்குது, நான் பூட்டிக்குதுன்னு சொல்லிட்டு நானும் பெல் அடிச்சினே இருக்கிறேன், சரியா? என் மனைவி வந்து என்ன பதில் சொல்லியிருப்பாங்கன்னு நீங்கள் உங்கள் இமேஜினேஷன் நான் விட்டுறேன். நான் தான் நீ வருவேன்னு சொல்லிட்டு கதவை திறந்து வச்சுருக்கேனே, உனக்கு வேறு பெருசாக அதுவும் சொல்ல பார்க்க தெரியாதா அப்படின்னு நான் சொன்னாங்க. ஓகே, சிம்பிளாக முடிக்கிறேன். But then sometimes, நம்மளும் இப்படி தாங்க இருக்கிறோம். ஆண்டவர் சில கதவெல்லாம் திறந்துட்டாரு, ஆட்டோமேட்டிக்காக திறந்து வச்சுக்கிறார். ஆனால் நான் இன்னும் என்ன பண்ணுறேன்னா, போயிட்டு ஆண்டவர் என்ன செய்தார் என்று அறியாமலே இருக்கிறேன். பட் ஐ வாண்ட் டெல் யூ, நீ அறியாமலாக இருந்துட்டு போ, ஆனால் உனக்கான கதவை ஆண்டவர் திறந்துட்டார். ஆமென். நல்ல ஒரு ஆமென் சொல்ல, நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. Be excited, these doors are opening. Next, அவர்கள் முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும் கடந்து, ஃபர்ஸ்ட் டோர் செகண்ட் டோர் போறாங்க, தேர்ட் நகரத்திற்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது, they coming to the iron door. திருப்பி பாருங்க, அது தானா இருக்கு, அந்த பிரசன்லயும் iron doors opened, இந்த பிரசன்லயும் போறாங்க, there is an iron door. வசனம் சொல்லுது அந்த iron door தானாயவர், சத்தமா சொல்லுங்க, தானாயவர், it opened by itself. An iron door is the toughest door which cannot be broken open. தேவபிள்ளைகளே, இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த வருஷத்து ஆண்டவர் உங்களுக்கு திறக்க போதலாம் சாதாரண கதவுகள் இல்லைங்க, திறக்க முடியாத இரும்பு கதவுகளை நான் விசுவாசிக்கிறேன். இம்பாசிபிள் டோர்ஸ் ஆண்டவர் இந்த வருஷம் நம்மளுக்காக திறப்பார். All the impossible doors, where people have given up on those impossible doors, my Lord is opening those impossible doors for you. Amen. நம்ம சொல்லுவோம், ஃபர்ஸ்ட் கதவு ஓகே ஏஞ்சல், செகண்ட் கதவு ஓகே ஏஞ்சல், தேர்டு கதவு அயன் டோர். இது வரைக்கும் வந்துட்டோம், சந்தோஷப்பட்டுக்கலாம், இல்லை நோ நோ நோ, டோன்ட் கிவ் அப். ஆண்டவர் ஒரு கதவு ரெண்டு கதவுலாம் நிறுத்த போதில், இது வர திறக்காத அயன் டோரை உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஓப்பன் பண்ணுவார். ஐ வில் கோ அண்ட் த லார்ட் வில் ஓப்பன் தட் ஆட்டோமேட்டிக்லி ஃபார் மீ. ஆமென். சொல்லுங்க பா, சொல்லுங்க, இரும்பு கதவையா? இரும்பு, நாட் ஆர்டினரி டோர், இரும்பு கதவை திறக்கணும். ஆல்ரைட், I want to go on further. So these two doors are doors of deliverance. Vidudalaiyin vasala andavar kudukkarar. I want to move to the second door. I want to finish shortly. I want to move to the second door. Okay? The story of Joseph. We all know the story of Joseph. Adhaadu 17 vayasula kadathapattaru. Seriya? Second door. Door of financial blessing. Can you guess how many years Potiphar வீட்டில் யோசேப் இருந்தான்? Potiphar வீட்டில் யோசேப் இருந்தான், எத்தனை வருஷம் இருந்தான் உங்களுக்கு தெரியுமா? The calculation is about nearly 11 years. 11 ஆண்டுகளாக Potiphar வீட்டில் இருந்துட்டு டக்குன்னு நல்லது செஞ்சுக்க அவர் ஜெயிலில் போயிட்டார். Now 2 years in jail, prison. 2 வருஷம் ஜெயிலில் இருக்கிறான். இப்போ இவங்கெல்லாம் வந்து பரவாயில்ல, அடிக்க போட்டாங்க வந்தாங்க, இவர் வந்து ரேப் கேஸ், அட்டம் டு ரேப்ல இவர் ஜெயிலில் இருக்கிறார், பொய்யான ஒரு கேஸ். இப்போ இவருக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? விடுதலை மட்டும் கொடுக்கல, a door of financial blessing. கதவு மூடப்பட்டிருக்குது, வெளில போக முடியாது. சிறைச்சாலையில போட்ட ஆட்கள் வேற எப்படி தெரியுமா? இன்னொன்னு சொல்றேன், people who put you in prison, they want you to be locked. கதவு உனக்கு அடைச்சாங்க, நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில கதவு அடைச்சாங்க தெரியுமா? பாஸ்டர், எனக்கு கடைக்கு வேண்டியதான் அவன் தடுத்துட்டான். I want to tell you,
They can try their level best to keep you locked. உன்னுடைய கதவை அவங்க எவ்வளவுனா ட்ரை பண்ணி மூடணும்னு நினைக்கட்டும். ஆனா இந்த வருஷம் ஆண்டவர் சொல்றாரு, அவன் எந்த கதவை மூடணும் நினைச்சாலோ அந்த கதவை ஆண்டவர் திறக்கிறாரு. அவன் வேடிக்கை பார்க்கும்படியாக ஆண்டவர் செய்வார். Amen. They will be watching while the door is open. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? I am so excited. I just want to watch their people's face. அவன் மூஞ்சில நான் பார்க்கணும் அந்த கதவை திறக்கும் போது. இல்லை எப்படி இருக்கும் பாருங்க அவங்க முகம்லாம். போட்டோ எடுத்து வச்சுக்கணும் நம்ம அப்பப்போ. Now, jail irukra, suddenly everything changes. And there's a door which opens. And suddenly, enna ponadhu, a door for financial abundance. Selva perukkathukana oru kadavu thirukku. Adhu eppadi parunga, ivula naal jail dress potrundhan. Seriya? Unna onnu solren. 2019 la adagu veitha nagaigal ellam ungalku rendu madanga varum. Ethri per amen solringa? Vitkapatta nagaigal ellam aandavar 10 madanga kodukkarar. Amen. இங்க நிறைய பேர் விக்கல அடகு வைக்கல நினைக்கிறேன். So probably you are all financially already blessed. பாருங்க, ஜெயில் டிரஸ்ல இருக்கிறவனுக்கு திடீர்னு எல்லாமே மாறுது. Genesis chapter 41 verse 41 and 42 வாசிங்களா. பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லி. அதாவது நேத்து வரைக்கும், அதாவது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 2019 31 வரைக்கும் ஜெயிலில் இருந்துவிர, 2020 ஜனவரி 1st பிறந்துச்சு. ஃபாரோ கூப்பிடுறார். த ஃபாரோ இஸ் காலிங் ஹிம் அண்ட் சேயிங், உன்னை அதிகாரி ஆக்குறேன். யாரு பொண்ணு கூட கொடுக்க மாட்டாங்க. ஜெயிலில் இருந்தவனுக்கு பொண்ணு கிடைக்காது. சரியா? வெளில இருக்கணுங்க பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. ஜெயிலில் இருந்தவனு சுத்தமா இவர் அதிகாரி ஆக்குகிறேன். ஐ அம் கோனா புட் யூ இன் சார்ஜ். அண்ட் தென் வாசிங்க, பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி. பார்வோன் தன் கையில் போட்டிருந்த முத்திரை மோதிரத்தை கழட்டி, இது போட முடியாது என் கல்யாண மோதிரம், அதை யோசேப்பின் கையிலே போட்டு. பாருங்களேன், சங்கிலி இருந்த கை. I just want you to listen to me very carefully. சங்கிலி போடப்பட்ட கை. நேத்து வரைக்கும் he had chains in his hand, iron chains. ஒரே நாள் ஆண்டவர் ஒரு கதவை திறக்கிறாரு. சங்கிலி, இரும்பு சங்கிலி அறுத்தி போட்டு. பாரோன் கையில் இருக்கிற மோந்திரம்னா அந்த மோந்திரத்துல என்ன ஸ்டோன் இருக்கும், எவ்வளவு எக்ஸ்பென்சிவ், அப்படிப்பட்ட மோந்திரத்தை ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க. I want to tell you, the Lord is removing all the iron chains and giving you golden rings. Amen. நல்லா ஒரு ஆமென் சொன்னா சொல்லுங்க. கையை தூக்கி சொல்லுங்க. ஆண்டவரே, 10 விரலுக்கு ஆண்டவரே 10 ரிங் கொடுங்க ஆண்டவரே. Imagine the scene just changes in one day. ஒரே நாள்ல இரும்பு சம்பளி போயிட்டு தங்க மோதிரம் வந்து. அதோட நிறுத்தல வாசிங்க. மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி. அதுக்கப்புறம் ஜெயில் க்ளோத்ஸ், பிரிசன் க்ளோத்ஸ், வஸ்திரத்தை தூக்கி டிரெஸ் போட்டு ஆண்டவர் ஆளைய மாத்திறார். கம்ப்ளீட் பர்சனாலிட்டி சேஞ்ச். பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து. புட் எ கோல்ட் செயின் அரவுண்ட் ஹிஸ் நெக். தன்னுடைய இரண்டாம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி. அது மட்டும் இல்ல, கார் வேற கொடுக்கறாராம். எத்தனை பேருக்கு புது வருஷத்துல கார் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க? ஆமேன். புது காரை கொடுக்குறாரு. சின்ன காரை வச்சிருந்தா பெரிய காரை கொடுக்குறாரு. பெரிய காரை வச்சிருந்தா ஒரு லக்ஸரி காரை கொடுக்குறாரு. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. தட்ஸ் வாட் தி லார்ட் இஸ் டுயிங். அதாவது இவ்வளவு நாள் அவர் வந்து நடராஜா சர்வீஸ், வண்டியே கிடையாது. ஆனா ஆண்டவர் பினான்சியல் டோரை ஓபன் பண்ணும்போது எப்படி கொடுத்த டோரை கொடுக்குறாருன்னா, ராஜா ஓட்டுற வண்டிய ராஜாவின் ரெண்டாவது ரதத்தை ஆண்டவர் கொடுக்குறார். இன்னைக்கு நான் வந்து ஐ வாண்ட் ப்ராஃபிட்டிக்கலி டிக்ளேர், கார் வாங்கணும், கார் லோன் வாங்கணும், வண்டி இல்லாத உங்களுக்குலாம் ஆண்டவர் இந்த வருஷம் வாகனத்தின் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். த லார்ட் வில் கிவ் யூ வே வெஹிக்கிள்ஸ். ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்குறார். ஆமென். வாசிங்க. தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து. இப்போதான் எனக்கு என்னன்னா, அவனுக்கு மூஞ்செல்லாம் பார்க்கணும். The people who put him in jail are all standing while this guy is going on a chariot. இவனுக்கு ஆசீர்வாதம் வரக்கூடாதுன்னு இவனை ஜெயிலில் போட்டவன் எல்லாம், இவன் வெளில வரக்கூடாது வெளில வரக்கூடாது வெளில விடாது பார்த்தவன் எல்லாம் இப்போ கீழே நிற்கிறாங்க. They could not have him locked in the prison. The Lord opened the door and brought him out. Amen. ஒரு ஆமென் சொல்கிறீங்களா? எனக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தில் என்ன தெரியுமா ஆசீர்வாதம், பெஸ்ட்டு ஆசீர்வாதம் தெரியுமா? நம்ம கீழே விழணும்ன்ற நினைக்கிறவங்க மத்தியில் ஆண்டவர் நிறுத்தி வைக்கிறார் தெரியுங்களா? அதை போல ஒரு ஆசீர்வாதம் எதுவுமே கிடையாது. அதை ஆண்டவர் வாழ்க்கையில் செய்ய விரும்புகிறார். That's the best blessing. Especially நம்ம கீழே விழணும்னு நினைக்கிறோம், நம்ம பேசவே கூடாதுங்க. அவனுக்கு நம்ம கொடுக்குற பெரிய பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா? ஆண்டவர் அவன் முன்னாடி நம்மை நிலை நிறுத்துறார் பார்த்தீங்களா, அவன் வாழ்க்கையில் அதுக்கு அவன் செத்துடலாம். அவன் அந்த நாள் அவன் பார்க்கறதுக்கு அவன் போயே போயிடலாம்.
I'm going to open a door of financial abundance in front of all those people who wanted to watch you fall down. Amen. Hello, Ramen. Chulungla. Pakkathula pachulla gold chain varudhu. Gold chain varudhu. Pomoda andha oil eduthu poi irukkira chain la thadavunga. Just kidding. அதே பிரசன்மெண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா ஐசாயா 45 you can turn your bibles ஐசாயா I'm going to finish in the next 5 minutes ஐசாயா 45 verse 45 வசனம் சொல்லுது இஸ்ரவேலர்கள் were captives and prisoners for 48 years இஸ்ரவேலர்கள் பாபிலோன் தேசத்துல 48 வருஷமாக அடிமைத்தனத they been as slaves for 48 years திடீர்னு ஆண்டவர் பண்றாரு கோரேஸ்ன்ற ராஜாவை ஆண்டவர் கொண்டு வரார் சைரஸ்னு ஒரு ராஜா வரார் ஆஃப்டர் 48 இயர்ஸ் ஆஃப் ஸ்லேவரி அண்ட் இம்ப்ரிசன்மென்ட் வீடு வீடு எல்லாத்தையும் இழந்து தே ஆர் இன் பிரிசன் ஆஃப்டர் 48 இயர்ஸ் ஆஃப் பிரிசன்மென்ட் திடீர்னு காட் இஸ் ரைசிங் எ ஸ்ட்ரேஞ்சர் ஹி இஸ் நாட் எ ஜூ கோரேஸ்ன்ற ராஜாவை எழுப்பி வாசிங்களே 45 அதிகாரம் வசனம் 1 ல இருந்து 4 கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாது இருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் எப்படி சொல்றான் ஆண்டவர் I will open doors before him so that the gates will not be shut கோரேசை கொண்டு நான் செய்வேன் அப்புறம் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது நான் உனக்கு முன்னே போய் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா கேளுங்க இது ஆண்டவர் இன்னொரு கதவை நமக்கு திறக்கிறார் I will go before you உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தன் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து அதாவது இந்த வருஷம் எப்படிப்பட்ட கதவு ஃபர்ஸ்ட் இரும்பு கதவை பார்த்தோம் அதை உடைப்பாருன்னு இப்ப எப்படிப்பட்ட கதவை அடுத்த ஆண்டவர் நமக்கு உடைக்கிறார் Iron doors now doors of bronze எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க I am just talking about the Lord opening impossible doors this year. Amen. So, in the varsham poite sadhana vishayathala edirpaagadhinga. Right? Expect impossible doors which cannot be opened at all. Appadi patta kadava aandava thirakka poraar. Or amen solugala. So, adhanaala in the varsham in the sabaiku neenga vandhinga if you're listening live I want to tell you don't go and stand near ordinary doors. We are not there to stand for ordinary doors. Extraordinary, impossible doors are the andavar in the version namakku viswasa therappar. Amen. Passing, apra. இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாது இருந்தும் உன்னை உனக்கு நாமம் தரித்தேன் போதும் அது போதும் So, second door was door of financial abundance. செல்வ பெருக்கத்தின் வாசல ஆண்டவர் திறக்கிறார் ஒரு ஆமே சொல்லுங்களேன் டோர் ஆஃப் டெலிவரன்ஸ் டோர் ஆஃப் ஃபினான்ஷியல் அபண்டன்ஸ் லாஸ்ட் டோர் ஐம் ஃபினிஷிங் டோர் ஃபார் த ப்ரோக்ரஷன் ஆஃப் காஸ்பல் சுவிசேஷம் பரவும்படியான கதவை ஆண்டவர் நமக்கு திறக்கிறார் எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க இந்த வருஷம் எனக்கு என்ன தெரியுமா விசுவாசம் எத்தனையோ ஆத்மாக்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணிட்டீங்க ஆண்டவரே இவங்க திருந்தணும் அவங்க திருந்தணும் அவங்க ரட்சிக்கப்படணும் இந்த வருஷம் நான் சொல்றேன் அந்த ஆத்மாக்கள் எல்லாம் ஆண்டவர் நமக்கு கொள்ளை பொருளாக கொடுக்க போகிறார் ஆல் தி சோல்ஸ் ஆர் கோயிங் டு பீ சேவ்ட் அந்த ஆத்மாக்கள் எல்லாம் சபைக்குள்ள வரவங்க எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க ஸோ அதுல என்ன டோர்னா ஆண்டவர் நீங்க சாட்சியா இருக்கும்படியாக ஒரு டோரை ஓபன் பண்ண போறார் வாசிங்க 1 Corinthians 16:8-9 வாசிங்க ஆகிலும் பெந்தகோஸ்தே பண்டிகை வரைக்கும் எபேசு பட்டணத்தில் இருப்பேன் ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது பெரிதும் அனுகூலமான கதவு அதாவது God has opened a wide door இங்கிலீஷ்ல போட்டிருக்கு for effective service I want to declare that this year one of the most important doors ஆண்டவர் நமக்கு திறக்க போது என்ன தெரியுமா சுவிசேஷத்தை சொல்லி ஆத்மாக்களை ரட்சிக்கும்படியாக God is going to open a wide effective door for the progression of gospel amen hallelujah இந்த வருஷம் நான் விசுவாசிக்கிறேன் போகாத நகரங்களுக்கு எல்லாம் சுவிசேஷம் போவோம் for all the villages where the gospel is not gone the gospel will go அப்படிப்பட்ட இடங்களுக்கு ஆண்டவர் கொண்டு போவார் நம்மள கொண்டு போவார் நமக்கு தெரியாதவர்கள் பேசாதவர்கள் நாம் தைரியமாக சுவிசேஷம் சொல்லும்படியாக ஆண்டவர் நமக்காக கதவை திறப்பார் hallelujah
அதாவது செல்வ கதவுக்கு இருந்த உற்சாகம் சுவிசேஷ கதவுக்கு இல்ல. I am so excited that God is going to use every one of us this year. அதுவும் எப்படி தெரியுமா? Not through your words, but through your testimony. How many of you are excited? Not through your words, but through your testimony. உன் சாட்சி நிமித்தமாக நீ ஆத்மாக்கள் தொடப்படும். Hallelujah. உன் வாழ்க்கை நிமித்தமாக ஆத்மாக்கள் தொடப்படும். நீ பேச தேவையில்ல, உன் டெஸ்டிமனி மூலமாக நீ ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படும். They will come and ask you, I want the Jesus whom you worship. Amen. கொலோசியர் 4:3 வாசிங்க. நான் முடிக்க போகிறேன், ரொம்ப சீரியஸா வாசிங்க. கொலோசியர் சாப்டர் 4:3 வாசிங்க. கொலோசியர் 3. And pray for us too that God may open a door for our message so that we may proclaim the mystery of Christ for which I am in chains. தமிழ்ல வாசிங்க. கிறிஸ்துவினுடைய ரகசியத்தை நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற நான் அந்த ரகசியத்தை குறித்து பேச வேண்டிய பிரகாரமாய் பேசி அதை வெளிப்படுத்துவதற்கு திருவசனம் சொல்லும்படியான வாசலை தேவன் திறந்தள்ளும்படி எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். அதாவது என்ன வேண்டிக்க சொல்ல சொல்றேன்னா, இந்த ஆசீர்வாதம் அந்த ஆசீர்வாதம் எல்லாம் வேணாம், திருவசனம் சொல்லும்படியான கதவு எனக்கு திறக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்க. தேவ பிள்ளையை நான் விசுவாசிக்கிறேன். ஈவன் அஸ் ஐம் கோயிங் டு ப்ரே, the Lord is going to open doors for you to speak the word of the Lord. நீங்க ஆண்டவர் வார்த்தையை நீங்க சுவிசேஷத்தை சொல்லும்படியாக ஆண்டவர் மூணாவது கதவை நமக்காக திறக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? So this year is going to be a year of open doors. First door, door of deliverance. உனக்கு இருக்கிற சூழ்நிலையில இருந்து ஆண்டவர் உன்னை விடுதலை படுத்துவார். Second door is the door of financial abundance. அதிகமான செல்வ பெருக்கத்தின் கதவை ஆண்டவர் கொடுப்பார். அதெல்லாம் எதுக்கு தெரியுமா? மூணாவது கதவுக்காக. உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பதே இந்த மூணாவது கதவு. சுவிசேஷம் இன்றைக்கு உலகம் எங்குமோ, இந்திய தேசம் எங்குமோ, எல்லா ஜாதிகள் மத்தியிலும், எல்லா மதங்கள் மத்தியிலும் இன்னைக்கு ஆண்டவர் நம்மை கொண்டு சுவிசேஷத்தை கொண்டு போக போறார். அதற்காக தான் ஆண்டவர் பெரிய கதவை நமக்கு இந்த வருஷம் தருகிறார். நல்ல விசுவாசம் கைகள் தடுங்க ஆண்டவருக்காக. And you know what? God will use earthquakes to open doors. Amen. இரும்பு சங்கிலி கட்ட கையில தங்க சங்கிலி வரும். இரும்பு கதவு திறக்கும், வெண்கல கதவு தானா திறக்கும். திறக்கிறதுக்கு ஆளும் அனுப்புவாரு. இந்த வருஷம் நான் சாதா கதவுகள் பக்கத்துல போய் நிக்க போதில்ல, திறக்காத பயங்கரமான கதவுகள் பக்கத்துல போய் நிப்பேன். என் ஆண்டவர் திறப்பார். எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க? Just want to finish with a story. The story's name is mental doors or metal doors. எப்படி? Mental doors or metal doors. In a forest, there was a forest fire. ஒரு நாள்ல பல வருஷங்களுக்கு முன்னாடி there was a forest fire. அந்த forest fireல நிறைய animals மாட்டி செத்துச்சு. அவன் பாட்டி சாகும் போது ஒரு மனுஷன் அந்த ஃபயரில், ஃபாரஸ்ட் ரேஞ்சர் ரெஸ்கியூட் அ ஸ்மால் பேர், ஒரு சின்ன குட்டி பேரை ரெஸ்கியூ பண்ணணும். அப்போ ரெஸ்கியூ பண்ணிட்டு ஹி ப்ராட் த பேர் ஹோம், வீட்டுக்கு கூட்டு வந்து அந்த பேருக்கு பால்லாம் கொடுத்தான். ஆனால் அந்த பேர் வளர ஆரம்பிச்சது. வளர ஆரம்பிச்சோடனே ஹி குடன்ட் ஹேவ் இட் இன் ஹிஸ் ஹோம். அங்கே வந்த ஒருத்தர் என்ன பண்ணா, அந்த பேரை வாங்கினாராம். ஹி பாட் த பேர். அப்போ அந்த பேரை வாங்கிட்டு என்ன பண்ணாங்களா, அந்த பேரை வச்சு காசு சம்பாதிக்கலாம்னு ஹி புட் த பேர் இன் அ மெட்டல் கேஜ். சரியா? 8x10, 8x10 தான் அந்த மெட்டல் கேஜோட சைஸ். திஸ் இஸ் அ ட்ரூ ஸ்டோரி. ஸோ அந்த பேர் என்ன பண்ணுமா, அந்த 8x10க்குள்ளேயே அந்த கேஜுக்குள்ளேயே நடந்துகிட்டே இருக்குமா. இட் வில் ஆல்வேஸ் பி வாக்கிங் வித் இன் த கேஜ். 8x10 அவ்வளோதான், இதுக்குள்ளே தான் அது வாக் பண்ணிட்டு இருக்கும். And he sold tickets and he got money out of that. But suddenly vandu paatha oru vandu paatha oru zoo owner vandu paathana, avan said, okay, nee indha bear vechiruka, I'll pay you money. He bought the bear and he took it to a small zoo. Anga zoo pomode ipa gate la illa, cage illa. He opened the cage and he let the bear out. But the problem with the bear was still walking only in 8 to 10 feet. Idhu ulle da nadandhuchu. 8 to 10, 8 to 10. Everybody saw there was something wrong about the bear. Inna prachana cage illa, ana enna na inge nadandu palagiyaachu. So it was only walking within 8 to 10. So anga oru manushan vandha. He said, nee zoo la irukra, probably I'll take the bear to a wildlife sanctuary. Oru sanctuary kondu pona anga innum nariya bears irukum, andha bears mathiyila na podren, probably the bear will change. Anga poi paatha oru periya open space, lot of other bears are playing, but this bear again, the problem was it was only walking between 8 to 10.
எட்டடியிலிருந்து பத்தடிக்குள்ள தான் அந்த பேர் நடந்துட்டே இருந்துச்சு. கேஜ் இல்லை, டோர் இல்லை, மெட்டல் பார்ஸ் இல்லை, பட் த பேர் குட் நாட் கம் அவுட் ஆஃப் த 8 to 10 ஸ்பேஸ் பிகாஸ் த பேர் வாஸ் நாட் காட் பை மெட்டல் பார்ஸ், பை மென்டல் பார்ஸ். நம்மளால் இதுக்கு மேலே போக முடியாது, நம்மளால் வாழ்க்கையில் இதுக்கு மேலே வளர முடியாது, இப்படிப்பட்ட சுகத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியாது. I can't move in life. My life can't change. I can't have a financial blessing. There were no doors at all. The doors were all open. But the bear was still stuck in the place. The problem was not with the metal bars, but with the mental bar. Finally, they had to shoot the bear and the bear died. This is a wound. This is a story which is true. இன்னைக்கு தேவ பிள்ளைகளை இன்னைக்கு நிறைய நேரத்தில் தெரியுமா, ஆண்டவர் நமக்கான கதவை திறந்து வச்சுருக்கார். He's got open doors. ஆனால் ப்ராப்ளம் என்ன தெரியுமா, we still think that we are stuck in the metal bars. We still think I cannot come up in life. We still think yen kudumbam ipdiye danga irukapodu, yen purusha mara porilla, yen pulla mara porilla, yen vela mara porilla, yen business mara porilla, my sickness is not going to change. We are stuck in the same place. But today God wants to release you. Inikku aandavar unna vidudhalaiyaaki and the cage lende kadavu lende and the prison lende he wants to bring you out. In the 2020 la you will have open doors wherever you go. Aandavar unakkana vaasalai therandhu vechirukkar, ulle irundhu velila va.